ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு லாஸ்டர் சேனல். நான் உங்க ஹெச்பிகே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆஹா ஒரிஜினல்ஸ் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஆல்ரெடி ரிலீஸ் ஆக போகுதுன்னு உங்க எல்லாத்தையுமே நான் சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்ல, நிறைய தமிழ் படத்தோட ரைட்ஸ் எல்லாம் அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம ரைட்டர் மூவியோட ரைட்ஸ் கூட அவங்க தான் வாங்கி வச்சிருக்காங்கன்னு பாத்துக்கோங்களேன். அது மட்டும் இல்ல, அவங்க வந்து ஒரு சீரீஸ்ல ரிலீஸ் பண்ண போறதா நிறைய அப்டேட் விட்டுட்டு இருந்தாங்க. நம்ம ஆகாசவாணி சீரீஸ் கூட அதுல தான் ரிலீஸ் ஆகுது. நம்ம சேனல்ல அதுக்கு ரியாக்ஷன் வீடியோ போட்டுருந்தேன். நெக்ஸ்ட் இப்போ ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. நம்ம சரத்குமார் நடிச்சு நெக்ஸ்ட் ஒரு வெப் சீரீஸ் ரிலீஸ் ஆக போகுது. அதை பத்தி தான் அவங்க ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் என்னைக்கு லான்ச் ஆகுதுன்ற டேட்டையும் சேர்த்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது ரெண்டுமே என்னன்னு சொல்லி நம்ம போய் வீடியோக்குள்ள பாத்தலாம். வீடியோக்குள்ள போய் பாக்கிறது மட்டும் லாஸ்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ பார்க்கலாம். மார்ச்சரி மல்டிபிள் ஸ்டாப் வுண்ட்ஸ் கருப்பூர் பார்த்துருக்காங்க. சத்மா நல்லா இருக்காரு. பழைய பென்சு சத்குமாரின் இறை ஹண்ட் பிகின்ஸ். நைஸ், ஒரு மாதிரி நல்லா இருக்குல்ல, த்ரில்லர் சீரீஸ்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நல்லா இருக்கு. ஆனால் 18+ கண்டென்ட் நிறைய இருக்கு. ஸோ அபவ் 18 தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். டிஸ்க்ளைமர் பார்த்துட்டு இந்த சீரீஸ் வந்து பாருங்க. ஆக்சுவலாக இதோட டைரக்டர் யாரும் பார்த்தீங்கன்னா ராஜேஷ் செல்வா. இவர் வந்து நிறைய மூவிஸ்லாம் எடுத்திருக்காரு. நம்ம கமலை வச்சு தூங்கவான படம் எடுத்தார். நம்ம விக்ரம் வச்சு கடாரம் கொண்டாந்து எடுத்தார். ரெண்டுலேயுமே லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஒரு மாதிரி ஹாலிவுட் ஹீரோ மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி இதில் ஒரு மாதிரி செம்மையாக இருக்காரு. ஸோ இந்த சீரீஸ் அவருக்கு ஒரு செம்மையான ஒரு கம்பேக்காக இருக்கும்னு கண்டிப்பாக தெரியுது. அது மட்டும் இல்லை, இது வந்து பேர்ட் ஆஃப் ப்ரே அப்படின்ற ஒரு புக்கை பேஸ் பண்ணி எடுத்த சீரீஸ். ஸோ அந்த புக்கு யாராவது படிச்சிருக்கீங்களா அப்படின்றத என் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் படிச்சதில்ல, சீரீஸ் பார்த்தா தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு மாதிரி நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நிறைய 18+ கண்டென்ட்லாம் இருக்குது. ஸோ ஆஹா ஒரிஜினல்ஸ் இது வந்து பிப்ரவரி 18 தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ண போகிறாங்க. அன்றைக்கி தான் நிறைய இந்த சீரீஸும் ரிலீஸ் ஆகுது. நிறைய படங்கள் சீரீஸும் ரிலீஸ் ஆக போகுது அந்த டேட்டில் தான். ஸோ அந்த ஆஹா ஒரிஜினல்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்ப்பீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்க, இது எப்படி இருந்துச்சு, பார்க்குற அளவுக்கு ஒரு ஹைப் இருக்கா, பார்க்கலாமா ஒர்த்தா அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, லாஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் இந்த வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, அண்டில் சீ நெக்ஸ்ட் டைம். ஐம் ஒரு HPK, இது உங்கள் லாஸ்ட் சேனல். சீக்கிரமா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை பை.